ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, இதெல்லாம் ஏன் உண்டானது? இந்த தரிக்காவெல்லாம், காலில் விழுகிற கலாச்சாரம் எல்லாம் உங்களுடைய தப்புகளால், உங்களுடைய முன்னோர்கள் உங்க உலமாக்கள் செய்து வைத்திருக்கிற துருள் முக்தார்கள் ஹிதாயாக்கள் தான் இவர்களை வழிகெடுத்தது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ளுங்கள். முறியது வாங்குறோம்ல, எதுக்கு முறியது வாங்குறான்? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் பக்குவப்படுத்துறதுக்கு முறியது வாங்குறாங்க. இப்ப நம்ம போறோம் வைங்களேன், அஜரத்து போய் பார்த்தோம்னா அவர் நம்மளை பார்த்தான் வைங்க, நம்மளை தொட்டார்னு வைங்களேன், அப்படி பவரை ஏத்திடுவாங்க. அதுக்காக வேண்டிதான் அதெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் கையை கொடுக்குறீங்க. இப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்த ஏழுமா? ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை ஒரு மனுஷனால் வென்றெடுக்க ஏழுமா? அப்படி ஏழும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய பாப்பா அபூ தாலிப் சொன்னாங்க, அவர் ஏன் ஏத்துக்கல? எத்தனை சொந்தக்காரங்க ஏத்துக்கிறாங்க வெறுத்தாங்க, அதுக்கு என்ன காரணம்? எத்தனை சகாபாக்கள் ரசூலுல்லாஹால பயிற்றுவிக்கப்பட்ட சகாபாக்கள் கனிமத்து பொருளை திருந்தாங்களா? அது எப்படி? சில பேர் விசாரம் பண்ணாங்களா? அது எப்படி? ரசூல்லா காலத்திலேயே சில பேர் வந்து தப்பு தப்பா காரியங்கள்லாம் பண்ணாங்களா? அது எப்படி? கோல் சொன்னாங்களா? அது எப்படி? ஆயிஷா நாயின் அவதூறு சொல்லி கசையடி வாங்கினாங்களே, அது எப்படி? அப்ப இதெல்லாம் யார் செஞ்சா? சகாபாக்கள், ரசூலுல்லாவால் பாடம் பயின்ற சகாபாக்கள் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவர்கிட்ட போய் கையை கொடுத்தோம்னு திருத்திடுவார நம்மள? இல்ல, கள்ளப்பயில் வந்த தரிக்கான்னு சொல்லக்கூடிய சேகுங்கிறான இவன் எல்லாம் பணம் பறிக்கிறதுக்காக வேண்டி பெரிய தலப்பா கட்டிக்கிறான், பெரிய ஜிப்பா கட்டிக்கிறான், ஒரு நீச்சல் குளம் இருக்கணும், பணக்கார கூட இருக்கணும், அங்க நம்ம திம்பான், ஏழை வீட்டுக்கு வரமாட்டான், குடிசையில சாப்பிட்ட செய்க பாத்துருக்கீங்களா? இந்த செய்கன்னு வர்ற பைய பூரா என்ன செய்வான்? நல்ல பணக்காரன் பார்த்து முழுவான் போய் ஒரு ஏழை குடிசையில போய் திண்ட ஒரு செய்ய காட்டுங்க பாப்போம், திங்க மாட்டான். அப்ப இந்த செய்கன்னு சொல்லி வரக்கூடியவன் எல்லாம் உங்களை போல ஒரு மனுஷன். அவனை செய்கன் ஏதோ சொல்றீங்க, அல்லாவுக்கு நல்லடியார்னு நெத்தில எழுதி வச்சிருக்கான் அல்லா. அடே, ஒரு மனுஷன நல்லடியார் என்ற மகான் என்று சொல்வதாக இருந்தால் நமக்கு எப்படிங்க அந்த அதிகாரம் இருக்குது? அல்லாவுக்கு தானே தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா, நீங்க தீர்மானிக்க ஏழுமா? நான் ரெண்டு மணி நேரம் பேசணும் நல்லவன் ஆயிருவானா? நான் சொல்ற செய்தியெல்லாம் நல்லா இருந்தா நல்லவன் ஆயிருவானா? நல்ல நோக்கம் இருக்கணும், அது என் இறைவனுக்கு தான் தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா என்னுடைய ரப்பு தீர்மானிப்பான், நீ தீர்மானிப்பியா? நீங்க என்ன பண்றீங்க? பெரிய தலப்பா கட்டிட்டு வந்துட்டானா, பெரிய தாடி வச்சிருக்கானா, வெள்ளஞ்செல்லையமா இருக்கிறானா, அப்படி தஸ்மி பண்ணி ஒட்டிட்டு இருக்கானா, தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கானா, இப்படிங்கிறானா, வேஷம் போடுறானா? மகான் வந்துட்டாரு. என்னடா மகானு, என்னத்தை வந்து வித்தியாசமா கட்டிட்டீங்க? அரை மீட்டர் உனக்கு அவனுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். நீ சட்டை போடுற ஜிப்பா போடுறான், அந்த அரை மீட்டரை நீ போட்ட நீ மகான். அட, இதுதான் மகான் கடையாளமா? நீ தலையை காலியா வச்சுக்கிற ஏழு மூலம் தலையில சுத்தி இருக்கான், இதானா இதான் மகான் கடையாளமா? இது எவனு செஞ்சுட்டு போயிடலாமே? இந்த ஏழு மூலத்தை தலையில சுத்துறத தவிர அவங்க கிட்ட என்னத்தை கண்ட? நீ செய்கிறிய அவனுக்கு, அவன் மலைஜலம் உன்னை மாதிரி மலைஜலம் கழிக்கிறானா இல்லையா? கக்கூசு போவானா இல்லையா? செய்கு அப்புறம் மகானு உன்னை மாதிரி திங்கிறானா இல்லையா? உன்னை விட நல்லா திங்கிறான். நீ நாச்சு பழைய சோத்தை திம்ப, இருக்கிற திண்டு போவ, அவன் என்ன செய்யணும்? நெய் ஊத்தணும், ரோஜா மார்க் நெய் தான் கேட்பான், அறுபது அறுசுவை உணவு கொண்டே கொடுக்கணும், அதுல கொஞ்சம் எழுபத்தி அப்படி சாப்பிடுறவனுக்கு அதை விட நீ எவ்வளவு பரவாயில்லையே, மேலா இருக்கிறிய, நீ வெறுந்தர்ல படி தூங்குவிய, அவனுக்கு உசன் இல்லாம தூக்கம் வராது, இவன் என்ன செய்யுங்கிற எல்லாம் திருட்டு போயிடுவோம். இந்த பணக்காரனை எத்தி வச்சுக்கிட்டு செய்கலாம், கூட்டிட்டு வா, ஒன்னும் செய்ய வேணாம். அந்த செய்ய கொண்டா உட்கார வச்சிருவோம், ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி கொடுப்போம், பெரிய டெஸ்ட் எல்லாம் வேணாம், கத்திய ஊத்துற அறுவாலை வெட்டுலாம் வேணாம், பயந்துருவாரு. தண்ணி கொடுப்போம், ஒண்ணுக்கு போமேற, இந்த ஃபேனை கூலர் கூலர் போட்டு விட்டுருவோம், ஒரு மணி நேரம் ஒண்ணு போமேறி நெளியில. என்னடா மகான, என்னத்துல பாத்துட்டீங்க? ஒண்ணும் இல்ல, ஏமாத்து பேர் வழிகள் ரேஸ்ட போட்டு வச்சு வேற சமுதாய மக்களை ஏமாத்துறாங்க, நீங்களுமே பண்றீங்க. அல்லாவுடைய ரசூல் காலில் விழக்கூடாது, ஒரு மனுஷன் போய் இப்படி பையத்து பண்ணுவீங்க, அவங்க இப்படி உறுதிமொழி கொடுப்பீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரிக்காவை பற்றி தனியாக நாலு மணி நேரம் விளக்கமா பேசியிருக்கிறோம். பையத்துனா என்ன, முறிதுனா என்ன, இது பித்தலாட்டம் எப்படி உண்டானது, விஞ்ஞானம்னா என்ன, ஞானம்னா என்ன, இதுகளை எல்லாம் விரிவா பேச வேண்டிய டாபிக். அதனால இந்த மாதிரி பித்தலாட்டங்களை நம்பி நீங்க ஏமாந்துட வேண்டாம். அதுக்கப்புறம் குர்ஆனில் சொத்தை பாகம் பிரிப்பதில் அல்லாஹ் பிரித்து அளித்தது போல் பிரித்தால் அதை சரியாக பிரிக்க முடியாது, ஆகவே வேறு விதமாக பிரித்தால் சரியாக பிரிக்கலாம் என்ற கணக்கை விளக்கம் தராமல் போட்டிருக்கிறீர்கள் கேட்டிருக்கிறார். அந்த கணக்கு ரசூலுல்லா சொன்னதா ஹதீஸில் உள்ளதான்னு கேட்கிறார். அதாவது என்ன கேட்கிறாருன்னா, குர்ஆனில் வந்து பாகப்பிரிவினை சட்டம் இருக்குது, வாரிசுரிமை சட்டம். என்ன சட்டம்? மனைவி இறந்தால் மனைவி சொத்துல கணவனுக்கு இவ்வளவு, கணவன் இறந்தால் கணவன் சொத்துல மனைவிக்கு இவ்வளவு, ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, தாய்க்கு இவ்வளவு, தகப்பனுக்கு இவ்வளவு, சகோதரனுக்கு இவ்வளவு என்று குர்ஆனில் வந்து பாகப்பிரிவினை சட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க.
இந்த தெளிவான இந்த பாகப்பிரிவின சட்டத்துல ரெண்டு மூணு இடத்துல ஒரு குழப்பம் வரும். அந்த மாதிரி பங்கு வச்சு கொடுக்க போனோம்னு சொன்னா கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். அதைத்தான் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன தீர்வு? அது ஏன் கொடுக்க முடியாத ஒரு பங்கு அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கறது அவருடைய கேள்வி. எப்படின்னு கேட்டா, ஒருத்தன் இறந்துட்டாங்க, இறந்தவனுக்கு மனைவி இருக்கிறான். நான் இறந்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு மனைவி இருக்கிறான். மனைவிக்கு இஸ்லாத்துல எவ்வளவு பங்கு? புள்ள இருந்துச்சு, எனக்கு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு கொடுக்கணும். என் சொத்துல மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு கொடுக்கணும். அப்புறம் வந்து தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னு வைங்க, தாய் தகப்பன் இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும்? தாய்க்கு வந்து ஆறுல ஒண்ணு கொடுக்கணும், தகப்பனுக்கு ஆறுல ஒண்ணு கொடுக்கணும். ஒரு பொம்பளை புள்ள ஒண்ணு இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு பாதி கொடுக்கணும். இப்ப நாளை கணக்கு போட்டு பாருங்களேன், எனக்கு ஒரு மக இருக்காங்க, மக மட்டும் இருக்கான்னு வச்சுக்கிறேங்க, மகளுக்கு பாதி பாதி கொடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் மனைவிக்கு எவ்வளவு? அவளுக்கு வந்து எனக்கு புள்ள இருக்கிற காரணத்தினால எட்டுல ஒண்ணு, எட்டுல ஒண்ணு கொடுக்கணும், பாதியும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தாயாருக்கு ஆறுல ஒண்ணு கொடுக்கணும், தகப்பனுக்கு ஆறுல ஒண்ணு கொடுக்கணும். மொத்த சொத்தை பங்கு வச்சு இவ்வளவும் கொடுக்கணும். இவ்வளவு கொடுக்கறதா இருந்தா எட்டுல ஒண்ணு பங்கு வைக்கணும், ஆறுல ஒண்ணு பங்கு வைக்கணும். அப்படி பங்கு வைக்கிறா இருந்தா 24 பாகம் வச்சாதான் பங்கு வைக்க முடியும். பங்கு வைக்க இயலாது. 24 பங்கு வச்சுக்கிறேங்க. 24 எட்டுல ஒண்ணு எவ்வளவு? 24 எட்டுல ஒண்ணு எவ்வளவு? மூணு. மூணு கூட்டிக்கிறங்க. 24 பங்கு மொத்தத்தை வச்சுக்கிட்டோம், அதுல எட்டுல ஒண்ணு கொடுக்கணும். மூணு கொடுத்துட்டீங்களா, சரி. ஆறுல ஒண்ணு எவ்வளவு? நாலு. தகப்பனுக்கு நாலு, தாயாருக்கு ஆறுல ஒண்ணு, அது ஒரு நாலு. எவ்வளவு மொத்த டோட்டலு? நாலு நாலு எட்டு மூணு 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மகளுக்கு எவ்வளவு? பாதி. ஒரு மகள் தான் பாதி. பாதி எவ்வளவு? 12. 12 மூணு 11 எவ்வளவு? ஒண்ணு மிச்சமா இருக்கு. மிச்சமா இருக்கா? கொடுக்க முடியாது, என்ன செய்யறது? இப்படியான ஒரு கேள்வியில கேட்பாங்க. சில இடத்துல 24 பங்கு போய் 27 வந்து நின்று போயிரும். இப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் குரான்ல சொல்றபடி பங்கு வைக்க முடியலையே அப்படிம்பாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பங்கு வைக்கும் பொழுது கணக்கு சில நேரத்தில் டேலி ஆகாது. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, கைர முவாரின், இத பங்கு வைக்கும் பொழுது யாருக்கும் பிரத்யேகமா பாதிப்பு வராத வகையில எல்லாருக்கும் சமமான முறையில அத அந்த பாதிப்பு பங்கேற்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறான். இப்ப 24 பங்கா நம்ம கொடுத்துக்கிட்டு வரும் பொழுது 27 டோட்டல் வந்து நிற்கும். நம்ம 24 கொடுக்க ஆரம்பிப்போம், டோட்டல கூட்டி பாத்தீங்கன்னா 27 வந்து நிற்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மொத்த பங்கு 27 ஆக்கிற வேண்டியது. 27 3, 27 8, 27 12, 27 4 இப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். எட்டுல ஒண்ணு வாங்குறவருக்கு அவருக்கு சதவீதம் கொஞ்சம் குறையும், ஆறுல ஒண்ணு வாங்குறவருக்கு அவருக்கு தகுந்த மாதிரி குறையும், நாலுல ஒண்ணு வாங்குறவருக்கு அவருக்கு தகுந்த மாதிரி குறையும். எல்லாரும் சமமாக அதுல பங்கெடுத்துக் கொள்ளணும் என்பதற்காக அல்லாவே அந்த வசனத்துல என்ன வார்த்தையை போட்டிருக்கான்னா, இப்படி பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது கைர முவாரின், ஒரு பக்கம் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அந்த பங்கீடு அமைத்துக் கொள்ளுங்கிறான். அந்த வார்த்தைக்கு காரணமே இந்த டேலியாகாத கணக்குகளும் உண்டு அப்படிங்கறதான் காரணம். அடுத்தது வந்து, திருக்குறானில் சஜிதா வசனங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்கிறாங்க. குரானை எடுத்து பாத்தீங்கன்னா ஓரத்தில் எழுதியிருப்பாங்க சஜிதா சஜிதாண்டு. அப்படி எழுதப்பட்டது மொத்தம் 15 இடத்துல எழுதியிருப்பாங்க. இந்தியாவில் போடுற குரானா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்ல அச்சிடுற குரானா இருந்தாலும் சரி, குரானுடைய ஓரங்கள்ல சஜிதா வசனங்கள்னு மொத்தம் எத்தனை இருக்கு? 15 இடங்கள் எழுதியிருக்கும். அந்த 15 இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஷாஃபியிலையும் 14 தான், ஹனபிலையும் 14 தான், ஆனா 15 எழுதியிருக்கும். குரான் எடுத்து பாத்தீங்கன்னா ஓரத்துல 15 ஆயத்துகளுக்கு வந்து சஜிதா 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 சஜிதான்னு எழுதியிருக்கும். ஆனால் ஷாஃபியில எவ்வளவு செய்யணும்? 14 தான் சஜிதா செய்யணும். ஹனபில எவ்வளவு செய்யணும்? 14 தான் செய்யணும். அது என்ன குழப்பம் கேட்டா, சூரத்துல் ஹஜ்ஜின் ஒரு சூரா இருக்கு, 22வது சூரா, அதுல 2 சஜிதா வசனம் இருக்கும். சூரத்துல் ஹஜ்ஜில 2 சஜிதா வசனம் இருக்கும். இந்த 2ல வந்து ஒன்னு வந்து ஹனபி செய்ய மாட்டாங்க 14வது சூரத்துல் ஹஜ்ஜில உள்ள 2 சஜிதாவுல ஒரு சஜிதா என்ன செய்ய மாட்டாங்க? ஹனபிகள் செய்ய மாட்டாங்க 2வது சஜிதாவை. அவங்களுக்கு 14 போயிடுது. அந்த சாதுன்னு ஒரு சூரா இருக்கு, அதுல வர்ற சஜிதாவை சாபி செய்ய மாட்டாரு. ஆக 14, ஒன்னு விட்டுருவா, ஒன்னு விட்டுருவா, 15 ஓரத்துல போட்டிருக்கு. ஆனா சாபியில ஒன்னு விட்டுருவாங்க, ஹனபில ஒன்னு விட்டுருவாங்க. விட்டாலும் பரவாயில்ல, ஒரு குர்ஆன்ல எழுதி வச்சிருப்பாங்க அஸ்ஸஜிதத்து இந்த ஷாஃபி, ஷாஃபி இமாம் கருத்துப்படி இங்க சஜிதா செய்ய வேண்டும். குர்ஆனுக்குள்ளே ஷாஃபி இமாம் நேத்து வந்தவர், குர்ஆன் ரசூலுல்லா காலத்தில் உள்ளது, அதுல உள்ள என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னா ஷாஃபி இமாம் கருத்துப்படி சஜிதா செய்ய வேண்டும். ஆனால் என்ன மேட்டர்னு கேட்டா, சஜிதாவுடைய வசனம் 14 என்பதற்கோ 15 என்பதற்கோ 11 என்பதற்கோ ஆதாரப்பூர்வமான எந்த ஹதீஸுமே கிடையாது.
சஜிதாவுடைய வசனங்கள் வந்து மொத்தமே அஞ்சு அஞ்சு தான் ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த அஞ்சுக்கு மேல உள்ளதெல்லாம் இவங்களா உண்டாக்கிட்டது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் அது கிடையாது. இக்ரா சூரா போதனீங்க, அதாவது அலக்கு சூரா, அதுக்கு செய்தா இருக்கிறது. சூரத்துல இன்சிகாக், இது சமாவும் சக்கத்து இருக்குல்ல, அதை ஓதிக்கிட்டு வர்றோம். அதுல ஒரு செய்தா இருக்கிறது, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. சாதுங்கிற சூரா ஓதுறோம், அதுல வந்து ஒரு செய்தா இருக்கிறது. அதே மாதிரி சூரத்து நஜிம் இருக்கு பாருங்க, ஒன் நஜிமிங்கிற சூரா, அதை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தா செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நகலில் ஒரு செய்தா இருக்கு. அப்ப இதை தவிர பதினாறுல, இதை தவிர பாக்கி எதுவுமே இவங்களா உண்டாக்கி கொண்டு எழுதியிருக்காங்களே தவிர ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் இந்த பதினாலு இடத்துல இந்த பதினஞ்சு இடத்துல செய்தா செய்யணும்னு ஒரு ஹதீஸோட காட்டையலா இந்த இடத்துல செய்தா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இவங்களா உண்டாக்கி கொண்டு குர்ஆன்ல எழுதிச்சு விட்டாங்க. நம்முடைய தமிழாக்கத்துல ஓரத்துல அதை எடுத்து விட்டோம். அதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஹுலா முறையை ஏன் ஜமாத்தார்கள் மறுக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்துல ஆண்களுக்கு விவாகரத்து இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்குதுங்க. புருஷனை பிடிக்கலையா, கொண்டாட்டி வந்து காலமெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அது ஜமாத்துகள்ல விளங்காம என்ன பண்றாங்க, ஒரு புருஷன் நினைச்சான்னா அவன் பாட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றா, புருஷனுக்கு ஆண்மையே கிடையாது, அவனோட தான் இருக்கணும். குடிகாரனா இருப்பான், அடி சித்திரவதை பண்ணுவான், அவனோட தான் இருக்கணும். வெளியூருக்கு போவான், பத்து வருஷமா இருக்கானா இல்லையான்னு தெரியாது, இவன் அவன் புருஷன் தான் கொண்டாடின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு கொடுமை வந்து பெண்களுக்கு இழைக்கப்படுற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி மார்க்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் நல்லவர் சொல்லும்போது சொல்றாங்க, அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் நான் காணவில்லை, ஆனாலும் உங்களாக்கி நீ அக்ரஹுல் குபரபில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் தப்பு செஞ்சிடணும்னு பயப்படுறேன் அப்படிங்கிறான். அதாவது கணவர் நல்லவர், நல்ல குணம், குணம் மட்டும் போதுமா, சோறு கொடுத்தா போதுமா, அவருக்கு இல்லறத்துக்கு அன்பிட்டா இருக்கார், இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவரா இருக்கிறார். அதைத்தான் அந்த அம்மா சொல்றாங்க, இவர் நல்ல ஆள் தான், ஆளு என்னை நல்லதா நடத்திட்டு இருக்கிறாரு, ஆனால் இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் தப்பு பண்ணிடுவனும், நன்றி கெட்டு நடந்து விடுவனும் பயப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அவர்த்த விஷயம் இல்லாதனால நான் வழி தவறி போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து முறையிடுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அவர்த்த மகராக ஒரு தோட்டம் வாங்கினீங்கள, அத்தருத்தீன் அலை ஹதீகத்தவ், அவர்த்த வாங்கின தோட்டத்தை திருப்பி கொடுத்துறியாமா, நீனா வேணாங்கிற, நீனா வேணாண்ட மகர திருப்பி கொடு, கொடுத்துறியா, ஓ கொடுத்துறேன். உடனே அப்ப ரத்த நிக்காகா, அப்ப நீ கொண்டாட்டியும் இல்ல, அவர் புருஷனில் ரசூல் அது பண்ணிட்டாங்க. அப்ப ஜமாத் தலைவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சரியான கணவன் இல்லைன்னா, கொடுமைப்படுத்தப்பட்டா, செலவு காசு கொடுக்கறேன்னா, நாள் கணக்கில் இருக்கிறேன்னு தெரியலன்னு சொன்னா, அல்லது ஒரு காரணம் சொல்லாம ஒரு பெண்ணு புருஷனோட வாழ விரும்பல என்று சொன்னால், ஜமாத்தார்கள் என்ன பண்ணணும்னா, குடிக்கலையா ரத்து பண்ணிட்டோம், நீ விரகளையும் பண்ணிட்டு போடா, நீ விரகளையும் பண்ணிட்டு போ. ஒரு பெண் இந்த முடிவு அவசரப்பட்டு எடுக்க மாட்டான், ஆம்பளையாச்சும் எடுப்பான். ஒரு பொம்புல வந்து தன்னுடைய வாழ்க்கை இருக்கிற புருஷனை வேணாம்னு சொல்லுவாளா, சொல்ற நிலைமைக்கு வர்றான்னு சொன்னா ஏதோ விஷயம் இருக்குது, அவளை சரியான முறையில கைடு பண்ணல என்று சொன்னா, வேற மாதிரி தப்புகள் நடப்பதற்கு, புருஷன் இருக்கும் போதே இன்னொரு தொடர்பு ஏற்படுவதற்கெல்லாம் அது வழிவகுத்தரும். இஸ்லாம் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. அது ஹலாலான முறையில பிடிக்கலையில, அடே உன்னால திருப்தி அடையல, குடு விரகளையும் பண்ணிட்டு போ, நீ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜமாத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமையை கொடுத்தார்கள், நாம அதை மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த குலாங்கிற முறையில பெண்களுக்கும் விவாகரத்து உரிமை இருக்கிறது. இப்ப கூட ஒரு கேஸ் சொன்னாங்க, உங்களை மெட்ராஸுக்கு வர சொல்லிருக்காங்க, உங்க ஊர்ல மறுக்கிறதுனால, ஊர்ல மறுத்தீங்கன்னு சொன்னா நாங்க சட்டப்படி அந்த குலா முறையை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால ஜமாத்தார்கள் வந்து பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கும் இந்த உரிமையை நீங்க வழங்க முன்வரணும், உலமாக்கள் அதுக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு முடிஞ்சிருச்சா. வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.